சாந்தி, 29 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண குலம் முற்றிலுமே தனிப்பட்டதாகும். பிராமணர்களாகிய நீங்கள்தான் ஞானம் நிறைந்தவர்கள். நீங்கள் ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தை தெரிந்துள்ளீர்கள். கேள்வி: எந்த ஒரு எளிய முயற்சியின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய மனம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு கொண்டே செல்லும்? இதற்கான பதில்: ஆன்மீக தொழில் மட்டுமே நீங்கள் ஈடுபடுங்கள். எந்த அளவிற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் தானாகவே உங்களுடைய மனம் விடுபட்டு கொண்டே செல்லும். ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுவீர்கள். ஆனால் ஆன்மீக சேவையின் கூடவே என்ன படைப்பை படைத்தீர்களோ அதையும் பாதுகாக்க வேண்டும். பாடல்: யார் தலைவனோடு இருக்கிறார்களோ, யார் தலைவனோடு இருக்கிறார்களோ என்ற பாடல். ஓம் சாந்தி. பாபாவை தலைவன் என்று சொல்லப்படுகிறது. பாபாவிற்கு முன்னால் குழந்தைகளாகிய நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். நாம் எந்த சாது சந்நியாசிக்கு முன்னாலும் அமர்ந்திருக்கவில்லை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அந்த தந்தை நம்முடைய தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். ஞானத்தின் மூலம்தான் உயர்ந்த சத்கதி ஏற்படுகிறது. ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் ஆத்ம அபிமானியாக ஆவதாகும். நினைவு யாத்திரையில் இருப்பது மற்றும் ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதாகும். ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம், இதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்போது சங்கமயுக பிராமணர்களாவீர்கள். உங்களுடைய இந்த பிராமண குலம் தனிப்பட்டவையாகும். இதனை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பிராமணர்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றார்கள் என்ற விஷயம் சாஸ்திரங்களில் இல்லை. பிரஜாபிதா பிரம்மா இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவரை ஆதிதேவன் என்று சொல்கிறார்கள் என்பதையும் தெரிந்துள்ளார்கள். ஆதிதேவி ஜகதாம்பா அவர் யார், இதையும் உலகம் தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பாக பிரம்மாவின் வாய் வம்சாவளியாகத்தான் இருப்பார். அவர் ஒன்றும் பிரம்மாவின் மனைவி இல்லை. தத்தெடுக்கின்றாரல்லவா, குழந்தைகளாகிய உங்களையும் தத்தெடுக்கின்றார். பிராமணர்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. இங்கே பிரம்மாவுடைய கோயில் இருக்கின்றது. அவரும் ஒரு மனிதர்தான் அல்லவா? பிரம்மாவோடு சரஸ்வதியும் இருக்கின்றார். பிறகு தேவிகளின் கோயில்களும் இருக்கின்றன. அனைவரும் இங்கே இருக்கும் மனிதர்கள்தான். ஒருவருடைய கோயிலை உருவாக்கிவிட்டார்கள். பிரஜாபிதாவிற்கு நிறைய பிரஜைகள் இருப்பார்கள் அல்லவா? இப்போது உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குலம் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆவார்கள். இப்போது உங்களை எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக்கியுள்ளார். பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தையின் குழந்தையாய் ஆவார். இவருக்கும் கூட சிவபாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. பேரன் பேத்திகளாகிய உங்களுக்கும் கூட சிவபாபாவிடமிருந்துதான் கிடைக்கின்றது. ஞானம் யாரிடம் இல்லை, ஏனென்றால் ஞானக்கடல் ஒருவரே ஆவார். அந்த தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை யாருக்கும் சத்கதி ஏற்படுவதில்லை. இப்போது நீங்கள் பக்தியிலிருந்து
ஞானத்திற்கு சத்கதிக்காக வந்துள்ளீர்கள். சக்தியுகத்தை தான் சத்கதி என்று சொல்லப்படுகிறது, கலியுகத்தை துர்கதி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது இராவண ராஜ்யமாக இருக்கின்றது. சத்கதியை ராமராஜ்யம் என்றும் சொல்கிறார்கள், சூரியவம்சம் என்றும் சொல்கிறார்கள். யதார்த்தமான பெயர் சூரியவம்சத்தவர், சந்திரவம்சத்தவர் என்பதாகும். நாம் தான் சூரியவம்ச குலத்தவர்களாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இந்த ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். அவை அனைத்துமே விநாசமாகிவிடும். இங்கிருந்து என்ன சமஸ்காரங்களை எடுத்து செல்கிறார்களோ அங்கு சென்று அவை அனைத்தும் உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களிடத்திலும் கூட ராஜ்யத்தின் சமஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன. நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். அறிவியலாளர்கள் அந்த ராஜ்யத்தில் வந்து என்ன கலைகளை கற்கிறார்களோ அதையே அங்கு செய்வார்கள். கண்டிப்பாக சூரியவம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தில் செல்வார்கள். அவர்களிடத்தில் வெறும் அறிவியலின் ஞானம் மட்டுமே இருக்கின்றது. அவர்கள் அதனுடைய சமஸ்காரத்தை எடுத்துச் செல்வார்கள். அது கூட சமஸ்காரமே ஆகும். அவர்களும் கூட முயற்சி செய்கிறார்கள். அவர்களிடத்தில் அந்த படிப்பு இருக்கின்றது. உங்களிடத்தில் வேறு எந்த படிப்பும் இல்லை. நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைவீர்கள். தொழில் போன்றவற்றில் அந்த சமஸ்காரம் இருக்கிறதல்லவா? எவ்வளவு சச்சரவுகள் இருக்கின்றன. ஆனால் எதுவரை வானப்பிரஸ்த நிலையை அடையவில்லையோ அதுவரை வீடு வாசலையும் பராமரிக்க வேண்டும். இல்லையென்றால் குழந்தைகள் யார் யார் பார்ப்பார்கள்? இங்கே வந்து இருந்து கொள்ள முடியாது. எப்போது இந்த தொழில் முழுமையான விதத்தில் ஈடுபட்டு விடுவீர்களோ பிறகு அது விடுபட முடியும் என்று சொல்கிறார். கூடவே படைப்பையும் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. யாராவது நல்ல விதத்தில் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள் என்றால் பிறகு அதிலிருந்து மனம் விலகிவிடும். எந்த அளவிற்கு நேரத்தை இந்த ஆன்மீக சேவையில் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது என்று புரிந்து கொள்வார்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான வழியை சொல்லவே பாபா இப்போது வந்துள்ளார். எனவே குழந்தைகளும் இந்த சேவையை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருடைய கணக்கும் பார்க்கப்படுகிறது. எல்லையற்ற தந்தை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான வழியை மட்டுமே கொடுக்கின்றார். அவர் தூய்மையாவதற்கான வழியை மட்டுமே கூறுகின்றார். மற்றபடி இந்த பார்த்து கொள்வது வழி சொல்வது இவருடைய வேலையாகிவிடுகிறது. என்னிடத்தில் எந்த தொழில் போன்ற விஷயங்களை பற்றியும் கேட்கக்கூடாது என்று சிவபாபா கூறுகின்றார். வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்றுதான் என்னை நீங்கள் அழைத்தீர்கள். எனவே நான் இவரின் மூலம் உங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றேன். இவரும் தந்தைதான். இவருடைய வழிப்படி நீங்கள் நடக்க வேண்டும். அவருடையது ஆன்மீக வழி, இவருடைய தேகத்தினுடைய வழியாகும். இவருக்கும் கூட எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. பாபாவின் கட்டளை என்ன மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இவரும் கூட சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். பாபாவின் வழிப்படி செல்லுங்கள். மற்றபடி குழந்தைகள் ஏதாவது கேட்க வேண்டி இருக்கிறது, வேலையில் எப்படி நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை இந்த சாக்கார பாபா பிரம்மா நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். இவர் நல்ல அனுபவஸ்தர். இவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இப்படி இப்படியெல்லாம் நான் செய்கின்றேன், இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் இவர் அனைத்திலும் முன்னால் இருக்கின்றார். அனைத்து புயல்களும் முதலில் இவரிடம்தான் வருகின்றது. ஆகையினால் அனைவரையும் விட பலசாலி இவர் ஆவார். ஆகையினால்தான் இவர் உயர்ந்த பதவியையும் அடைகின்றார். மாயை பலசாலியிடம்தான் சண்டையிடுகிறது. இவர் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். இவருடைய நடிப்பு அப்படி இருந்தது. பாபா இவரின் மூலம் இதை செய்துவிட்டார்
செய்பவர் செய்விப்பவர் சிவபாபா அல்லவா? குசியோடு விட்டுவிட்டார். காட்சி ஏற்பட்டுவிட்டது. இப்போது நாம் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இந்த பைசாவிற்கு ஒப்பான பொருளை வைத்து கொண்டு நாம் என்ன செய்வது? விநாசத்தின் காட்சியையும் காட்டிவிட்டேன். புரிந்து கொண்டார். இந்த பழைய உலகம் இப்போது விநாசம் ஆகப் போகிறது. நமக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்கிறது எனும்போது உடனே விட்டுவிட்டார். இப்போது பாபாவினுடைய வழிப்படி நடக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நாடகத்தின்படி பட்டி உருவாக வேண்டியிருக்கின்றது. இவ்வளவு பேர் இவர்கள் அனைவரும் ஏன் ஓடி வந்தார்கள் என்று மனிதர்கள் புரிந்து கொண்டார்களா என்ன? இவர் ஒன்றும் சாதுவோ சன்னியாசியோ அல்ல. இவர் எளிமையானவராக இருக்கின்றார். இவர் யாரையும் ஓடி வர வைக்கவில்லை. கிருஷ்ணருடைய சரித்திரம் எதுவும் இல்லை. மனிதர்கள் அனைவருடைய மகிமை எதுவும் இல்லை. மகிமைகள் அனைத்தும் ஒரு தந்தையினுடையதாகும். அவ்வளவுதான். பாபாதான் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார். உங்களோடு பேசுகின்றார். நீங்கள் இங்கே யாரிடம் வந்துள்ளீர்கள்? உங்களுடைய புத்தி அங்கேயும் செல்லும், இங்கேயும் இருக்கும். ஏனென்றால் சிவபாபா அங்கே பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இப்போது இவருக்குள் வந்துள்ளார். பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சொர்க்கம் வரும். கிருஷ்ணர் கூட பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தியை பெற்று சென்று ராஜ்யம் செய்கின்றார். இதில் சரித்திரத்தின் விஷயமே இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு சிவத்தந்தையே ஆவார். அவருக்குத்தான் மகிமைகளும் நடக்கின்றது. இவர் கூட அவருடைய அறிமுகத்தை தான் கொடுக்கின்றார். ஒருவேளை அவர் நான் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால் இவர் தன்னை பற்றி சொல்கின்றார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவானை ஒருபோதும் மனிதன் என்று சொல்ல முடியாது. அவர் எப்போதுமே ஒரே ஒரு நிராகாரமானராகவே இருக்கின்றார். பரந்தாமத்திலே இருக்கின்றார். உங்களுடைய புத்தி மேலேயே செல்கின்றது, பிறகு கீழேயும் வருகின்றது. பாபா தூர தேசத்திலிருந்து மாற்றானுடைய தேசத்தில் வந்து நமக்கு படிப்பித்துவிட்டு பிறகு சென்று விடுகின்றார். நான் ஒரே ஒரு வினாடியில் வருகின்றேன் என்று அவரே கூறுகின்றார். நேரம் பிடிப்பதில்லை. ஆத்மாவும் கூட ஒரே சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றில் செல்கின்றது. யாரும் பார்க்க முடியாது. ஆத்மா மிகவும் வேகமானதாகும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று மிகவும் பாடப்பட்டுள்ளது. இராவண ராஜ்யத்தை ஜீவன் பந்தன் ராஜ்யம் என்று சொல்லலாம். குழந்தை பிறந்தது என்றால் தந்தையின் ஆஸ்தி கிடைத்தது. நீங்களும் கூட பாபாவை அறிந்து கொண்டீர்கள். பிறகு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆனீர்கள். பிறகு அதில் வரிசைக்கிரமமான முயற்சிக்கேற்றபடி பதவிகளும் கிடைக்கின்றது. பாபா மிகவும் நல்ல விதத்தில் நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இரண்டு தந்தைகளும் இருக்கின்றார்கள். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றொருவர் பரலோகிக தந்தையாவார். துக்கத்தில் அனைவரும் நினைப்பார்கள், சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் என்று பாடுகிறார்கள். பாரதவாசிகளாகிய நாம் சுகத்தில் இருந்தபோது நினைவே செய்யவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். ஆத்மாவில் அழுக்கு சேரும்போது கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றது. 16 கலைகள் முழுமையானவர்கள் பிறகு 2 கலைகள் குறைந்து விடுகிறது. குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றதால் ராமருக்கு வில்லம்பை காட்டிவிட்டார்கள். மற்றபடி எந்த வில்லையும் உடைக்கவில்லை. இது ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். பக்தியில் மனிதர்கள் எவ்வளவு அலைகிறார்கள்! இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. எனவே அலைவது நின்றுவிடுகிறது. ஹே சிவபாபா என்று சொல்வது அழைக்கும் வார்த்தையாகும். நீங்கள் ஹே என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். புலம்பினீர்கள் என்றால் பக்தியின் அம்சம் வந்துவிட்டது. ஹே பகவானே என்று சொல்வது கூட பக்தியின் வழக்கமாகும்.
ஹே பகவான் என்று சொல்லி நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொன்னாரா என்ன? உள்நோக்குமுடையவராக ஆகி என்னை நினைவு செய்யுங்கள். ஜபிக்கக்கூட தேவையில்லை. ஜபிப்பது கூட பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும். உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் இப்போது கிடைத்திருக்கிறது. இப்போது பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். எப்படி லௌகீக குழந்தை தேகதாரி தந்தையை நினைவு செய்வதைப் போல பாபாவை நினைவு செய்யுங்கள். அவர்கள் தேக அபிமானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தேகதாரி தந்தையை நினைவு செய்கிறார்கள். பரலோகிக தந்தை ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார். இந்த பிரம்மாவுக்குள் வருகின்றார் என்றாலும் கூட தேக அபிமானியாக சிவபாபா ஆவதில்லை. நான் இந்த சரீரத்தை உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக கடனாக ரதமாக பெற்றுள்ளேன் என்று கூறுகின்றார். ஞான கடலாக இருக்கின்றேன். ஆனால் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கர்ப்பத்தில் செல்கிறீர்கள். நான் செல்கிறேனா என்ன? என்னுடைய நிலையே வலியே தனிப்பட்டதாகும். தூண்டுதல் கொடுக்க முடியுமா என்ன? நான் சாதாரண உடலில் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். அவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கின்றேன். ஏனென்றால் சந்நியாசம் செய்கிறாரல்லவா. இப்போது பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஏனென்றால் உடைந்து கொண்டே இருக்கின்றது. எப்போது பிராமணர்கள் இறுதியை அடைந்து விடுகிறார்களோ அப்போதுதான் ருத்ர மாலை உருவாகிறது. பிறகு விஷ்ணுவின் மாலையில் செல்கிறீர்கள். மாலையில் வருவதற்கு நினைவு யாத்திரை வேண்டும். இப்போது உங்களுடைய புத்தியில் நாம் தான் முதன் முதலில் சதோ பிரதானர்களாக இருந்தோம், பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகின்றோம், நாம் தான் அது என்பதின் அர்த்தம் இருக்கின்றது. ஓம் என்பதின் அர்த்தம் தனிப்பட்டது. ஓம் என்றால் ஆத்மா. பிறகு அதே ஆத்மா சொல்கிறது, ஆத்மாக்களாகிய நாம் தேவதா சத்திரிய பிறகு அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மாவாகிறது என்று மனிதர்கள் சொல்லிவிடுகிறார்கள். உங்களுடைய ஓம் மற்றும் நாம் தான் அது என்பதன் அர்த்தம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பிறகு ஆத்மா வர்ணங்களில் வருகிறது. ஆத்மாக்களாகிய நாம் முதலில் தேவதைகளாகவும் பிறகு சத்திரியர்களாகவும் ஆகின்றோம். ஆத்மாதான் பரமாத்மாவாகிறது என்பது அல்ல. முழுமையான ஞானம் இல்லாத காரணத்தினால் அர்த்தத்தையே மனிதர்கள் குழப்பிவிட்டார்கள். அகம் பிரம்மாஸ்மி என்று கூட சொல்கிறார்கள். இது கூட தவறாகும். நான் படைப்பிற்கு எஜமானனாக ஆவதில்லை என்று பாபா கூறுகின்றார். இந்த படைப்பினுடைய எஜமானர்கள் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள்தான் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பிரம்மம் என்பது தத்துவமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த படைப்பினுடைய எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இப்போது பாபா அனைத்து வேதங்களின் சாஸ்திரங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை அமர்ந்து கூறுகின்றார். இப்போது படித்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பக்தி என்ன சொல்கிறது? ஞானம் என்ன சொல்கிறது? பக்தி மார்க்கத்தின் கோயில்களை உருவாக்கியுள்ளார்கள். ஜபம் தபம் செய்துள்ளார்கள். பணத்தை முற்றிலும் அழித்துள்ளார்கள். உங்களுடைய கோயில்கள் நிறைய பேர் கொள்ளையடித்துள்ளார்கள். இது கூட நாடகத்தின் நடிப்பாகும். பிறகு கண்டிப்பாக அவர்களிடமிருந்து அனைத்தும் திரும்ப கிடைக்க வேண்டும். இப்போது பாருங்கள் எவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் இது அதிகரித்து கொண்டே இருக்கும். இவர்களும் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு எடுத்தார்களோ அவ்வளவு முழுமையான கணக்கை கொடுப்பார்கள். உங்களுடைய பணத்தை யார் சாப்பிட்டார்களோ அவர்கள் விழுங்கிவிட முடியாது. பாரதம் அழிவற்ற கண்டமல்லவா? பாபாவுடைய பிறப்பிடமாக இருக்கின்றது. இங்கேதான் பாபா வருகின்றார். பாபாவினுடைய கண்டத்திலிருந்துதான் எடுத்து செல்கின்றார்கள் என்றால் திருப்பி தரத்தான் வேண்டும். பாருங்கள் சமயப்படி எப்படி கிடைக்கின்றது. இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எந்த சமயத்தில் விநாசம் வரும் என்பதை
அவர்கள் தெரிந்துள்ளார்களா என்ன? அரசாங்கம் கூட இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. நாடகத்தில் பதிவாகியுள்ளது. கடன் வாங்கி கொண்டே இருக்கின்றார்கள், திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய ராஜ்யத்திலிருந்து நிறைய பணத்தை கொண்டு சென்றார்கள், அதை திரும்ப கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான கவலை மட்டுமே இருக்கின்றது. நினைவின் மூலம்தான் பாவம் பஸ்பமாகும், ஞானம்தான் மிகவும் சுலபமாகும். மற்றபடி யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அப்படி ஆகும். ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அழிவற்ற டாக்டரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் வலி கேட்க வேண்டும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகள். முதலாவதாக, எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் இந்த ஆன்மீக தொழிலை செய்ய வேண்டும். ஆன்மீக தொழிலின் சமஸ்காரத்தை ஏற்படுத்த வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவையை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, உள்நோக்கமுடையவர்களாக ஆகி ஒரே ஒரு சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். வாயிலிருந்து ஹே என்ற வார்த்தை வரவே கூடாது. எப்படி பாபாவிற்கு அகங்காரம் இல்லையோ அதேபோல் அகங்காரம் இல்லாதவர்களாக ஆக வேண்டும். வரதானம். குழு ரூபத்தில் ஒரே சமநிலை ஸ்திதியின் அப்பியாசத்தின் மூலம் வெற்றி முரசை ஒழிக்கச் செய்யும் எவர் ரெடியாக ஆகுங்கள். எப்போது அனைவருடைய அனைத்து சங்கல்பங்களும் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்து விடுகின்றனவோ அப்போது உலகத்தின் வெற்றியின் முரசு ஒழிக்கும். குழுரூபத்தில் எப்போது ஒரு வினாடியில் அனைவரும் ஒரே ரசனையின் ஸ்திதியில் நிலைத்து விடுகிறார்களோ அப்போது எவரடி என சொல்லப்படுவீர்கள். ஒரு வினாடியில் ஒரே வழி, ஒரே ரசனையின் ஸ்திதி மற்றும் ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதற்கான அடையாளமாகத்தான் விரலை காட்டியுள்ளனர். இதே விரல் மூலமாக கலியுக மலை அகன்று விடுகிறது. எனவே குழு ரூபத்தில் ஏக்கிர ஸ்திதியை உருவாக்குவதற்கான அப்பியாசம் செய்யுங்கள். அப்போதுதான் உலகத்தில் சக்தி சேனையின் பெயர் புகழ் பெறும். சுலோகன். சிரேஷ்ட புருஷார்த்தத்தில் களைப்பு வருகிறது என்றால் இதுவும் கூட சோம்பலின் அடையாளமாகும். சாந்தி ஓம் சாந்தி.